Hi everyone, welcome to Vilipram JNU All Linux Users Group, shortly as VGLUG. In the September month, VGLUG la epume Software Freedom Day celebrate pannuvo. Eppadi celebrate pannuvona, FOSS pathina exhibitions irukum. Anga people nariya per varuvaanga, avangalukku vandu andha free softwares pathina exploration, adha pathi explain pannuvom. But unfortunately, in the year andha maari exhibition, andha maari edhum panna mudiyadanaala, seri virtual ah eppadi celebrate pannalam, appadi yosichappo, seri virtual ana contributions pannalam. நீங்கள் இப்போ இந்த ஹேஷ்டாக் பார்த்தாலே தெரியும், VGLUG 50 50 ஃபாஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் 50 கான்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ என்னோட பாட்டா என் சைட்லேருந்து நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலாம் யோசிச்சப்போ, சரி பைத்தான் பேசிக் டுட்டோரியல் எடுக்கலாம், அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? இப்போ வந்து ஒரு ஹியூமனுக்கும் இன்னொரு ஹியூமனுக்கும் நடுவில் இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கணும், ஒரு ஹியூமனோட தாட்ஸ் இன்னொரு ஹியூமனுக்கு புரியணும் அப்படின்னா, அங்கே தேவைப்படக்கூடிய மீடியம், ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மீடியம் என்னென்னா லாங்குவேஜ். அங்கே லாங்குவேஜாக என்ன நம்ம யூஸ் பண்ணுறோன்னா தமிழ், இங்கிலீஷ், அந்த மாதிரி ஒரு ஒரு லாங்குவேஜஸ் இருக்குது. இப்போது அதே மாதிரி ஒரு மிஷினுக்கும் ஒரு ஹியூமனுக்கும் நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ், அந்த மாதிரி ஒரு ஹியூமனோட தாட் வந்து மிஷினுக்கு புரியணும் அப்படி அங்கே தேவைப்படக்கூடிய மீடியம், அங்கே தேவைப்படக்கூடிய லாங்குவேஜ் என்னென்னா அதை தான் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னு சொல்கிறோம். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னால் என்ன, நிறையா இருக்குது, ஏபிசி அந்த மாதிரி நிறையா லாங்குவேஜஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வேட் ஆகிட்டே வந்துட்டு இருந்தது. அதில் ஒரு லாங்குவேஜஸ் தான் இப்போ பைத்தான். இப்போது பைத்தான்னா என்னன்னு பார்ப்போம். வாட் இஸ் பைத்தான்? பைத்தானுன்றது ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ். நீங்கள் பைத்தானை வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ், இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ், இன்ட்ராக்டிவ் லாங்குவேஜ். இன்ட்ராக்டிவ் லாங்குவேஜ்னால் என்னென்னா, நீங்கள் வந்து அதை வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து கூட நீங்கள் பைத்தான் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து அது வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. இந்த பைத்தானுன்றது எப்போ வந்ததுன்னா 1991, அந்த ஸ்டேஜில் கைடோ வான்ட்ரா அவர் தான் வந்து கண்டுபிடிச்சார் இந்த பைத்தான் எந்த டொமைனுக்கெலாம் எந்த ஃபீல்டுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னா, வெப் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், சிஸ்டம் ஸ்கிரிப்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், அந்த மாதிரி வேரியஸ் டொமைன்ஸில் நமக்கு பைத்தான் வந்து யூஸ் ஆகுது. ஏன் பைத்தான் வந்து பாப்புலர், வை பைத்தான் இஸ் பாப்புலர், ஏன் பைத்தான் பாப்புலர், ஏன் வந்து இப்போது வந்து பைத்தான் இவ்வளோ பாப்புலராக இருக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து நிறையா ரீசன்ஸ் இருக்குது. அதோட ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, ஈஸி டு லேர்ன். அது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்மே தெரியாது, இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்னே இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, பைத்தான் இஸ் த பெஸ்ட் சூஸ். நீங்கள் அதை எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் புரிகிற வகையில் ரொம்ப எளிமையான, ஈஸியான ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸை தான் அது வந்து ஃபுல்லாகவே இருக்கும். உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்றது இதுதானா, அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல். அடுத்த ரீசன் என்னென்னா, ஈஸி டு ரீட். இப்போது நீங்கள் வந்து ஒரு இப்போ தான் நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸே தெரியாது, இப்போ தான் பார்த்துருக்கீங்க. ஒரு பைத்தானோட பேசிக்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு அது புரியும், அது ஒரு ரீடபிளாக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, மிஷின் லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் அது ஒரு ஹியூமன் லாங்குவேஜாகவும் ஆக்ட் ஆகும். உங்களுக்கு ஈஸியாக புரியக்கூடிய வகையில், உங்களால் எளிமையாக படிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அடுத்து என்னென்னா, ஈஸி டு மெயின்டைன். அதோட சோர்ஸ் கோடை நம்மளால் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அடுத்த ரீசன் என்னென்னா, ப்ராட் வெரைட்டி ஆஃப் லைப்ரரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நமக்கு பைத்தானில் என் நம்பர் ஆஃப் லைப்ரரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான டொமைனில் அதை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அது எங்கெல்லாம், அது வந்து யூனிக்ஸ், விண்டோஸ், மேக், எல்லா டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களுக்கு வந்து அது கம்பேட்டபிளாக இருக்கும். ஸோ வந்து இதுதான் வந்து பைத்தான் வந்து பாப்புலராக இருக்கக்கூடிய ரீசன். அடுத்து வந்து பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பைத்தான் இன்ஸ்டாலேஷன், இப்போ பைத்தான் இன்ஸ்டாலேஷன்றது பைசாம் அந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் ஆனால்
பைத்தானை வந்து நீங்கள் python.org python.org அந்த சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே லேட்டஸ்ட் வேர்ஷனுக்கான அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பைத்தான் ஐடியலி. இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஒரு பைத்தான் ஷெல் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு சிம்பிள் பைத்தான் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும், ஒரு சிம்பிள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னாலும் நம்ம ஃபஸ்ட்டு எழுதக்கூடிய ப்ரோக்ராம் அலோ வேர்ல்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிள் பைத்தான் லாங்குவேஜ் வந்து சிம்பிள் ப்ரோக்ராம் எப்படி ப்ரிண்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு அலோ வேர்ல்டு எப்படி ப்ரிண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ரிண்ட் அங்கே வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரேசஸ் இருக்கணும். இது ஸ்ட்ரிங்குன்றனால நம்ம வந்து அதை கொட்டேஷன்ஸ்குள்ளே தான் போடணும். கொட்டேஷன்ஸ்குள்ளே போட்டால் தான் அது ஸ்ட்ரிங்காக கன்சிடர் ஆகும். ப்ரிண்ட் அலோ வேர்ல்டு அப்படி கொடுத்துட்டோம், அலோ வேர்ல்டுன்னு ப்ரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஒரு சிம்பிளான பைத்தான் ப்ரோக்ராம்க்கான எக்ஸாம்பிள். அடுத்த விஷயம் என்னென்னா பைத்தான் இன்டென்டேஷன். பைத்தான் இன்டென்டேஷன்னா என்னென்னா இன்டென்டேஷன்றது ஒன்றுமே கிடையாது, ஸ்பேசஸ். இன்டென்டேஷன்னா ஸ்பேசஸ். ஒரு பிளாக் ஆஃப் கோடை ரெப்ரசன்ட் பண்ண தான் நம்ம இன்டென்டேஷன் யூஸ் பண்ணுறோம். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இன்டென்டேஷன்றது ஒரு ஸ்பேஸ் விடுறோன்னா அது வந்து ஒரு ரீடபிலிட்டிக்காக தான் ஸ்பேஸ் விடுறோம். ஆனால் பைத்தானில் அது ரொம்ப எசென்ஷியலான விஷயம். நீங்கள் இன்டென்டேஷன் இல்லாமல் ஒரு கோடை வந்து டைப் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எரரில் தான் முடியும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து இஃப் 5 greater than 2 இப்போ வந்து நான் ஒரு இஃப் கண்டிஷன் போட்டிருக்கேன். இந்த இஃப்கான சின்டெக்ஸ்லாம் நம்ம லேட்டராக பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு இஃப் கண்டிஷன் போட்டிருக்கேன். இப்போ வந்து அந்த இஃப் இந்த இஃப்புக்குள்ளே இந்த இஃப்புக்கான பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான் அதுன்னு அதுக்கு எப்படி தெரியும்னா நீங்கள் அதுக்கு வந்து ஒரு இன்டென்டேஷன் ஸ்பேஸ் வேணும். இஃப் ஸ்டேட்மெண்ட்னா அதுக்கு கீழே ஒரு இன்டென்டேஷன், 4 spaces ஆர் எனித்தி. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஆனால் ஒரு 4 spaces விட்டு நான் வந்து சும்மா ப்ரிண்ட் ஹலோ அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணுறேன் ஃபைல். இது அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம பைத்தான் ஃபைலில் .py அந்த எக்ஸ்டென்ஷனில் தான் சேவ் பண்ணும். இப்போது இதை வந்து ரன் பண்ணி பார்த்தோன்னா அலோ அப்படின்னு கரெக்டாக நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து கிடச்சிரும், அதுக்கான அவுட்புட் கிடச்சிரும். இதே வந்து நீங்கள் இந்த ப்ரிண்ட்டை இங்கே பேக் ஸ்பேஸ் கொடுத்து இப்போ இன்டென்டேஷனே கொடுக்கல, ஸ்பேஸே கொடுக்கல, அப்போ என்ன ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு, அதனால சேவ் பண்ணிவிட்டு இப்போது ரன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே பாருங்கள் எக்ஸ்பெக்டட் அண்ட் இன்டென்டட் பிளாக் அப்படின்னு ஒரு எரர் காட்டுது, சின்டெக்ஸ் எரர் காட்டுது. ஸோ வந்து அதனால தான் வந்து இன்டென்டேஷன்றது பைத்தானுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா ப்ரோக்ராமே ரன் ஆகாது. இப்போ வந்துடுச்சா, கரெக்டாக அலோன் வந்துடும். அடுத்து என்னென்னா பைத்தான் கமாண்ட்ஸ். இப்போ வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா கமாண்ட். இப்போது நம்ம வந்து டெய்லி ஒரு ப்ரோக்ராமர்னால் டெய்லி ஒரு 10 ப்ரோக்ராம் பண்ணலாம், அடுத்த நாள் ஒரு 10 ப்ரோக்ராம் பண்ணலாம். ஆனால் அது கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது அது அவங்களுக்கே தெரியாது, இந்த லைன் இது எதுக்கு, இந்த லைன் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் இங்கன்னு தெரியாது. ஸோ அதனால தான் கமாண்ட்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து ஒரு லைன் எழுதிட்டு நமக்கு எல்லா லாங்குவேஜ்லையுமே அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. பட் பைத்தானில் ஆஷ் இதை தான் ஃபஸ்ட்டு போட்டு நீங்கள் வந்து திஸ் ப்ரோக்ராம் இஸ் ஃபார் ஆரல்ஸ் உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் எழுதிக்கிறது தான் கமாண்ட்ஸ். இந்த லைன் எதுக்கு, திஸ் ப்ரோக்ராம் இஸ் ஃபார் இன்டென்டேஷன், அந்த மாதிரி உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் எழுதிக்கிறது பேர் தான் கமாண்ட்ஸ். ஓகே, இப்போது நீங்கள் எந்த இங்கே கூட எழுதிக்கலாம் இங்கே. ஆனால் ஒரு கமாண்ட்ஸுன்றது ஸ்டார்டிங்கில் ஆஸ்ட்ரிக் சிம்பிள், ஆஸ் சிம்பிளோட தான் ஸ்டார்ட் ஆகணும். அடுத்து என்னென்னா வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸுன்றது என்னது, வேரியபிள்ஸ்னாலே பொதுவாக நமக்கு என்ன தெரியும், ஒரு டேட்டா வேல்யூ, ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல ஒரு ஸ்டோர் பண்ணக்கூடியது, ஒரு கண்டெய்னர், அதை தான் நம்ம வந்து வேரியபிள்ஸ்னு சொல்கிறோம். அந்த வேரியபிள்ஸுன்றது அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. பைத்தானில் வேரியபிள்ஸ் நேம் இப்படி தான் கொடுக்கணும்,
இப்போ வந்து x equal to 5. இப்போ இந்த 5ன்றது ஒரு data type. இதில் xன்றது variable name. இந்த 5ன்ற data value வந்து எனக்கு xல போய் store ஆயிச்சு. Simple. இது வந்து ஒரு integer. இதை வந்து x equal to நான் வந்து ஒரு string கூட வந்து நான் store பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இன்னொரு type. Data type, data values, நம்ம போய் ஒரு name, அதாவது ஒரு variable name, ஒரு variableல போய் store பண்ணிரும், ஒரு containerல போய் store பண்ணிரும் வைச்சிக்கலாம். அதே மாறி என்ன types of data values வானால் நீங்கள் store பண்ணலாம். அது ஒரு integer இருக்கலாம், அது ஒரு string இருக்கலாம், இல்லனா அது ஒரு float value இருக்கலாம். எதை வானாலும் நம்மலால் store பண்ண முடியும். இதில் print சேவ் பண்ணிட்டு 8.9 இப்போ நம்ம கடச்சிருச்சு. இப்போ வந்து variableன்றது ஒன்று கிடையாது, நம்ம டேட்டா வேல்யூஸ் ஒரு கண்டெய்னரில் போய் ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து நமக்கு வந்து ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. வேரியபிள் நேம்ன்றது இந்த மாதிரி சிங்கிள் லெட்டர் அப்படி யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படி யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். இல்லைனா ஒரு வேர்ட் ஏஜ் ஈக்குவல் டு 14 இப்படியும் ஸ்டோர் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். எப்படிலாம் ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு அதில் ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னா, ஒரு வேரியபிள்ன்றது ஒரு வேரியபிள்ன்றது இந்த மாதிரி நேம் வச்சு ஸ்டார்ட் ஆகலாம். மை வேர் இஸ் ஈக்குவல் டு இப்படி ஸ்டார்ட் ஆகலாம். அல்லது அண்டர்ஸ்கோர் மை அண்டர்ஸ்கோர் வேர் இப்படி ஸ்டார்ட் ஆகலாம். இந்த மெத்தட்லேயும் ஸ்டார்ட் ஆகலாம். பட் இந்த ஸ்டார்டிங்லே நம்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு பெரிய எரர். நம்ம வந்து வேரியபிள் நேம் கொடுக்கும்போது இது வந்து பார்த்துக்கணும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் அண்டர் ஸ்கோர் இருக்கலாம், ஸ்டார்டிங்கில் லெட்டர்ஸ் இருக்கலாம், பட் நம்பர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு வேரியபிள் நேம்ன்றது ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கலாம். ஆல்ஃபா நியூமரிக்குன்றது ஒன்றும் கிடையாது. வேர் டூ அந்த மாதிரி ஒரு ஆல்ஃபபெட்ஸும் நியூமரிக்ஸும் கலந்து இருக்கிறது தான் ஆல்ஃபா நியூமரிக். ஏ டு இசட் 0 to 9 இது ரெண்டும் கலந்தது தான், இது ரெண்டும் கலந்தது தான் நம்ம வந்து ஆல்ஃபா நியூமரிக் சொல்கிறோம். ப்ளஸ் நம்ம வந்து அண்டர்ஸ்கோரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இந்த மூணு இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, கேஸ் சென்சிட்டிவ் வேரியபிள்ஸ். பைத்தானில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்கிறாங்க. கேஸ் சென்சிட்டிவ்ன்றது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஏஜிஇ ஈக்குவல் டு 21 கொடுக்குறீங்க. இப்போது இந்த 21 வேல்யூ வந்து டேட்டா வேல்யூ வந்து எனக்கு ஏஜ்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணணும், இந்த ஏஜ்ன்ற இடத்துல போய் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கூட போட்டு இஃப் ஏஜ் greater than something 24 அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் அந்த வேரியபிளை முன்னாடி எந்த ஆல்ஃபபெட் ஒன்று லோவர் கேஸா அப்பர் கேஸா அதே மாதிரி தான் சேம் டிட்டோ தான் இங்கே யூஸ் பண்ணும். ஏன்னா இப்போ நீங்கள் அங்கே ஏஜிஇ எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுத்துட்டு இங்கே ஏஜிஇ அப்படி கொடுத்தீங்கன்னா அது வந்து எடுத்துக்காது. ஏன்னா பிகாஸ் பைத்தான்ன்றது கேஸ் சென்சிட்டிவ். ஸோ நீங்கள் அங்கே என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் கீழேயும் யூஸ் பண்ணும். அடுத்து வந்து டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். டேட்டா டைப்ஸ் டேட்டா டைப்ஸ்ன்றது என்னென்னா, டேட்டா டைப்ஸ்னா என்ன, நியூமரிக் டேட்டா டைப்ஸ், ஒன் ஆஃப் த டேட்டா டைப்ஸ் வந்து நியூமரிக். அதுக்கு கீழே என்னெல்லாம் வருது, இன்ட் வருது, அதுக்கு கீழே ஃப்ளோட், அதுக்கு கீழே காம்ப்ளெக்ஸ். இது வந்து டேட்டா டைப்ஸ், நியூமரிக் டேட்டா டைப்ஸ். இது எல்லாமே இதை வந்து நோட் பேடில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். டேட்டா டைப்ஸ்ன்றது நியூமரிக் வந்து ஒன் ஆஃப் த டைப். அதுக்கு கீழே வரக்கூடிய சப்டைட்டில் தான் வந்து இன்டீஜர் ஃப்ளோட் காம்ப்ளெக்ஸ். இப்போது இன்டீஜர்னால் எப்படி இருக்கும், என் நம் ஈக்குவல் டு வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு 2 இது வந்து நமக்கு என்னது, இன்டீஜர் டைப்.
இதே வந்து நம் ஈக்குவல் டு 2.5னா அது வந்து ஃப்ளோட் டைப். இதே காம்ப்ளெக்ஸ்ன்றது எப்படி இருக்குன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ ப்ளஸ் பிஜே இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் காம்ப்ளெக்ஸ். அண்ட் தென் அடுத்து வந்து பூலியன். பூலியன்றது பூலியன்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதை தான் வந்து நம்ம பூலியன்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ வந்து பி ஈக்குவல் டு 2 நான் ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், அடுத்து வந்து சி ஈக்குவல் டு 5 ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் இதை வந்து நான் இங்கே வந்து பண்ணி பார்க்குறேன். பி ஈக்குவல் டு 2 சி ஈக்குவல் டு 5. சாரி அங்கே வந்து கோலன் கொடுக்கல. இஃப் பி லெஸ் தென் சி பி லெஸ் தேன் சி இப்போ வந்து ட்ரூன்னு காட்டுக்குது, ஏன்னா பி வந்து 2 சின்றது 5, அப்போ வந்து இதை விட அது லெஸ்ஸராக தான் இருக்குது, அப்போ வந்து ட்ரூன் காட்டுது. இப்போ வந்து பி கிரேட்டர் தேன் சி அப்படின்னா ஃபால்ஸ். இதான் வந்து ஒரு பூலியன். அடுத்து வந்து சீக்வென்ஸ். சீக்வென்ஸில் வந்து என்ன டைப்லாம் இருக்குன்னா லிஸ்ட், டூப்பிள், செட், ஸ்ட்ரிங், ரேஞ்ச், இதெல்லாம் வந்து சீக்வென்ஸ் டைப்பு கீழே வரும். லிஸ்ட்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு லிஸ்ட் ஆஃப், அதில் வந்து ஸ்ட்ரிங்கும் இருக்கலாம், நம்பரும் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். டியூப்பிள்ன்றது அது ஒரு டைப். இது எல்லாமே சீக்வென்ஸ் கீழே வரும். இதோட எக்ஸாம்பிள்லாம் நம்ம வந்து அடுத்த இதில் பார்ப்போம். அடுத்து வந்து என்னென்னா மேப்பிங். மேப்பிங்னு இருக்குது, அது கீழே இருக்க டைப் தான் வந்து டிக்ஷனரி. ஸோ வந்து இதுதான் டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸில் நியூமரிக் ஒரு டைப், அந்த நியூமரிக் கீழே வரக்கூடியது இன்ட், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ். அடுத்து வந்து என்ன டைப்னா பூலியன், அதுக்கு கீழே வரக்கூடிய ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அடுத்து வந்து சீக்வென்ஸ், சீக்வென்ஸில் வரக்கூடியது லிஸ்ட், டியூப்பிள், செட், ஸ்ட்ரிங், ரேஞ்ச். அடுத்து வந்து மேப்பிங், மேப்பிங் கீழே வரக்கூடியது தான் டிக்ஷனரி. அடுத்து வந்து என்ன பார்க்குறோன்னா டைப் கன்வர்ஷன், அது வந்து டைப் காஸ்டிங் அப்படி கூட சொல்லுவாங்க. டைப் கன்வர்ஷன் டைப் கன்வர்ஷன் ஆர் டைப் காஸ்டிங் அதை கூட சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து இந்த பி ஈக்குவல் டு 2னு இருக்கா, இப்போ இப்போ பி ஈக்குவல் டு 2னு இருக்கு, இதோட டைப் பார்க்கணுன்னா டைப் ஆஃப் பி. பிரிண்ட் டைப் ஆஃப் பி. இப்போ வந்துருச்சுங்களா, கிளாஸ் இன்ட். இப்போ நான் சேவ் பண்ணக்கூடிய பி ஈக்குவல் டு 2ன்றது என்ன டைப்பு, இன்டீஜராக இருக்குது. இதை வந்து நான் எப்படி வேணால் மாற்றிக்கலாம், அதை தான் வந்து நம்ம டைப் காஸ்டிங்னு சொல்கிறோம். இப்போ வந்து பி ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது, இதை வந்து நான் ஃப்ளோட்டாக மாற்றிக்கணும், இல்லை நான் பி ஈக்குவல் டு 2.3ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் இதை வந்து இன்ட்டாக மாற்றி ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரிண்ட் இன்ட்டாக மாற்றணும் அப்படின்னா ப்ரிண்ட் இன்ட் ஆஃப் பி. டூ அங்கே ஃப்ளோட் வேல்யூவாக இருக்கு எனக்கு 2.3ன்னு நான் இன்ட்டு இன்ட்டாக மாற்றிருக்கேன். டைப் காஸ்ட் பண்ணி ப்ரிண்ட் பண்ணும்போது எனக்கு 2ன்னு வந்துச்சு. ஸோ வந்து நம்ம என்ன வேல்யூஸாக வேணால் இருக்கலாம், அதை வந்து நமக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும், மாற்றிக்கணும் அப்படின்னு
யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் பேர் தான் நம்ம டைப் காஸ்டிங் ஆர் டைப் கன்வர்ஷன்னு சொல்கிறோம்.